ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே வந்து முடிச்சு வச்சிட்டோம். இப்போ மீதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணி நெக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கலாம்னு சொன்னேன் இல்லை. ஆனால் கிராஸ் பீஸ் இல்லாமல் உருட்டி தைப்போம்ல, அந்த மாதிரி எப்படி தைக்கிறது அப்படின்றது பார்த்துட்டு, அது கூடவே ஸ்லீவ் எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு கிளாஸில் வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு கிளாஸாக வந்து பார்த்துட்ருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது அப்படின்றது நமக்கு மெயின் கிளாத் இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. மெயின் கிளாத் வந்து மேலே இருக்க மாதிரி, பேக் சைடு வந்து மேலே இருக்க மாதிரி. இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு பீஸ் வந்து எடுத்துக்கங்க. ஃபஸ்ட்டு ஷோல்டர் கிட்ட கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு அரை இன்ச் நீங்கள் தையல் விட்டுருக்கீங்க அப்படின்னா அரை இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட்டு கம்மியாக மார்க் பண்ணிவிட்டு அது நேர் வந்து தையல் போட்டுக்குங்க. இழுக்காமல் தையல் போடுங்க. மறுபடியும் இன்னொரு தையல் போடுங்க. ரெண்டு பக்கம் எக்ஸ்ட்ரா கணுவெல்லாம் அப்பப்போ கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ அதே சேம் என்ன பண்ணலாம், அடுத்த பீஸ் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக வச்சுட்டு மறுபடியும் அரை இன்ச் மார்க் பண்ணுங்க, அதாவது அரை இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக. இப்போ ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ணுங்க, இதை நம்ம உருட்டி தையல் போடணும்ல நெக்கு வந்து. இப்போ இந்த மாதிரி நான் ஏற்கனவே நெக் பீஸ் வந்து கொடுத்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க, அதனால் இதில் உருட்டி தையல் போட்டுக்கலாம்னு சொல்கிறேன். உருட்டி தையல் போட்டதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு கழுத்து வந்து இழுத்து வராமல் இருக்கணும்ல, அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரஃப் தையல் வந்து போட்டுக்கலாம். ரஃப் தையல் வந்து நல்ல பக்கம் மேலே திருப்பியே போட்டுக்குங்க, அதுதான் போட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தையல் போடும்போது உங்களுக்கு கழுத்து வந்து அதிகமாக இழுத்து வராது. கன்ஃபார்ம் இந்த தையல் வந்து நீங்கள் போடணும், ஓரத்தில் தான் போடணும். தையல் போடும்போது கழுத்து இழுத்துட்டிங்க அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது, அதனால் இழுக்காமல் போடுங்க. ஷோல்டர் பீஸ்லாம் பேக் சைடு வந்து தள்ளிடுங்க. இந்த ரஃப் தையல் போடும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த இடம் வந்து ஸ்டிஃப் ஆகும்போது என்னாகும், இழுத்து வராது, துணி வந்து லூஸ் கொடுக்காது. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ரஃப் தையல் போட்டுக்குங்கன்னு. இது வந்து லைனிங் கிளாத்துக்கும் போடலாம், மெயின் லைனிங் இல்லாமல் வித்தவுட் லைனிங்க்கும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து ரைட் சைடு வீப்பட்டி சைடுக்குள்ள அந்த சைடு எடுத்துக்கோங்க, ஏன்னா இந்த சைடு இருந்தால் நம்மளால் மடிக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கால் இன்ச்சுக்கும் கம்மியாக. இப்போ இது வந்து கட்டிங்கில் இதுக்காக துணியெலாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா விடணுமான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. நம்ம கிராஸ் பீஸ்க்கு எப்படி ஒரு கால் இன்ச்சு விட்டுருக்கோமோ அதே சேம் தான், அதுலேயே இதை வந்து கண்டிப்பாக உருட்டி தைக்க முடியும். ஒரு கால் இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக, அதாவது கால் இன்ச்சு இது முழுசாக இருக்காது, அந்த மாதிரி மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. அந்த பிசுறு தெரியுது பாருங்கள், அதை மட்டும்தான் லைட்டாக வந்து மடித்து விடுறோம். இப்போ நான் மடிக்கும் போது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கால் இன்ச் கண்டிப்பாக இது வந்து வராது. உங்களுக்கு தைச்சு பழக்கம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சரன்னு தைக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு தைச்சு பழக்கம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக நிறுத்தி நிறுத்தி தையல் போடுங்க, என்னை மாதிரி ஃபாஸ்ட்டாக வராது உங்களுக்கு. அந்த லைட்டாக வெளியில் நீட்டிகிட்டு இருக்க அந்த பிசரை அப்படியே ஒரு மடிப்பு லைட்டாக ஃபிங்கர் வச்சு மடிச்சுடுவோம், அவ்வளோதான் வித்தியாசம் இதில். இப்போ இதில் பாருங்கள், சும்மா துளியூண்டு தான் நான் ஓரமாக அடிச்சிருக்கேன், உங்களுக்கு வந்து பார்க்கும்போதே தெரியும் இந்த ஓரமாக தான் வந்துடுச்சிருக்கேன். இது கால் இன்ச்சு வருமானு கேட்டிங்கன்னா வராது. இப்போ மறுபடியும் ரெண்டாவது தையல் வந்து போட போகிறோம். மறுபடியும் இது அப்படியே இன்னொரு மடிப்பு வந்து மடிச்சுக்குங்க. இதுவும் ஈஸி தான், ஏன்னா நம்ம ஏற்கனவே மடிச்சிருக்கனால இப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த இடம் கொஞ்சம் திக்காக வரும். அப்படியே தையல் போட்டுக்கங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து இதை மடக்கி விட்டு தையல் போட்டிங்க அப்படின்னா இதுவுமே நல்லா நெக் பீஸ் கொடுத்த மாதிரி நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். அந்த வளைவு வரும்போது மட்டும் பொறுமையாக நிறுத்தி பண்ணணும். இந்த கிராஸ் பீஸ் கொடுத்தா ஸ்டிஃபாக இருக்குமோ அதே மாதிரி இந்த இடம் வந்து நமக்கு ஸ்டிஃபாக இருக்கும். இதனால் உங்களுக்கு ஷோல்டரில் எந்த ஒரு அளவும் வந்து கண்டிப்பாக குறையாது. ஓகே,
இப்போ ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணணும். எந்த சைடு எந்த ஸ்லீவ் வந்து வரணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு ஹூக் பட்டி வைக்கிறோம்ல அந்த சைடு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேக் சைடாக இருக்குது. அப்போ நீங்கள் ஸ்லீவ் ஃபஸ்ட்டு எடுத்துக்குங்க, ரெண்டு ஸ்லீவுமே எடுத்துக்குங்க. எடுத்துட்டு இப்போ இந்த ஸ்லீவ் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்லீவ் இந்த மாதிரி நீங்கள் வச்சு பார்க்கும்போது இங்கே நமக்கு ஆம்ஹோல் டெப்த்து வந்து வருது. அப்போ இது என்னாகும், இதை இந்த சைடு ஓப்பன் பண்ணும்போது நமக்கு சிசர் கட் வரும். அப்போ இது நமக்கு முன்பக்கம் வர்றது, இந்த சைடு நமக்கு பேக் சைடு தான் இருக்குது. அப்போ இந்த ஸ்லீவ் இருக்குது மேட்ச் ஆகாது. அடுத்த ஸ்லீவ் எடுங்க, இதை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேக் சைடு. அப்போ இதுவும் பேக் சைடு, இதுவும் பேக் சைடு. அப்போ இந்த ஸ்லீவ் வந்து உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். இப்போ ஷோல்டர் சிசர் கட் நேர் வந்து கரெக்டாக வச்சுக்குங்க. வச்சு இதை நல்லா டைட் பண்ணிக்கிங்க. டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மூவ் பண்ணி தான் ஸ்லீவ் வந்து செக் பண்ணிவிட்டு வரணும். இந்த மாதிரி கரெக்டாக வந்து வச்சுட்டு அரை இன்ச்சில் மட்டும் தையல் போடுங்க. கை நல்லா நீங்கள் டைட் பண்ணி பிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுவும் வளைவுக்கு ஏற்ற மாதிரி தான் தையல் வந்து போடணும். இதையும் நல்லா நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. ஒரு ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். ஷோல்டர் தூக்காமல் தையல் போடணும். மேலே இருக்க அந்த ஸ்லீவ் கிளாத்தை மட்டும் இப்படி வந்து கீழே இருக்க கிளாத்தை இந்த ஸ்லீவ் கிளாத்துக்கு நேரம் வர்ற மாதிரி லைட்டாக, அதாவது இப்படி இருக்கிற பீஸை, இந்த சைடு இருக்கிற பீஸை நான் மேலே இந்த ஸ்லீவ் வளைவு இருக்குது பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக இப்படி வந்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு தையலும் போட்டுக்குங்க. இப்போ அடுத்த சைடு ஸ்லீவ் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக ஷோல்டர் நெட் சிசர் கட்டிருக்க மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. அதே சேம் தான் நம்ம அதில் என்ன பண்ணமோ அதையே தான் இதுலேயும் வந்து பண்ண போகிறோம். ஓரளவுக்கு நேராக வந்த உடனே கிளாத்தை நிறுத்திட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் அந்த ஷோல்டர் வரைக்கும் நீங்கள் வந்து கொண்டு வரணும் வளைவுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ பாருங்கள் ஷோல்டர் சிசர் கட் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. இப்போ இந்த ரெண்டு பீஸும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவு இந்த சைடு இருக்கும், ஆம் ஹோல் இந்த சைடு இருக்கும். இது ரெண்டையும் எப்படி வந்து ஜாயின் பண்ணுறது அப்படின்னா, இப்போ இந்த சைடு இருக்கிற பீஸை இப்படி திருப்பிக்கிங்க, இது மேலே கொண்டாந்து ஸ்லீவை வச்சுக்கோங்க. மறுபடியும் பாருங்கள், இந்த இப்போ இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது இப்படி வருது, இது இங்கே மேலே இருக்குது. அப்போ இதை கொண்டு போய் இப்படி வச்சிங்கன்னா என்னாகும், உங்களுக்கு இங்கே சுருக்கம் வந்து வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், கீழே இருக்க பீஸை வந்து இந்த பீஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த சைடு உள் பக்கமாக இழுத்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பட்டி வந்து ஜாயின் பண்ணி, அதாவது சைடு வந்து ஜாயின் பண்ணணும். சைடு எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கு பட்டி சுற்றளவு வந்து வேணும். இதை வந்து ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கணும். ஹூக் பட்டியில் இது வந்து நல்ல பக்கமாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இதை கரெக்டாக இது மேலே வச்சுட்டு ப்ளவுஸுடைய இடுப்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்தது வி பீஸில், வி பீஸில் பார்த்தீங்கன்னா வி பீஸை விட்டுட்டு தான் நீங்கள் அளவெடுக்கணும். இந்த ரெண்டு வி பீஸும் மேட்ச் ஆகக்கூடாது. அதாவது ஒன்று முன்ன பின்னா இருக்கலாம், அது வந்து கணக்கில் விபிசி அந்த தையல் வருது பாருங்கள் பட்டன் மாட்டுவோம்ல அந்த சைடில் இருந்து நீங்கள் வந்து அளவெடுத்துக்கோங்க. என்ன பண்ணுங்கள், இதை அப்படியே வந்து உள் பக்கம் வந்து மடிச்சுக்குங்க. கரெக்டாக ஸ்லீவ் ரெண்டும் கரெக்டாக இருக்க மாதிரி மடிச்சுட்டு இந்த சைடு எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி மடிச்சுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் எனக்கு எங்குமே இந்த சைடும் சரி இந்த சைடும் சரி ரெண்டு சைடுமே அப் அண்ட் டவுன் அப்படின்றது வந்து இல்லை, கரெக்டாக இருக்குது. இப்போ இதை வந்து பேக் சைடு தான் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கணும். உள் பக்கம் அதாவது பேக் சைடு தான், இது தான் பேக் சைடு, பேக் சைடில் மார்க் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு இந்த சைடு மார்க் பண்ணாதீங்க, பேக் சைடில் மார்க் பண்ணிக்கிங்க. நான் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு பீஸ் வந்து வச்சுருக்கேன். லெஃப்ட் சைடு பீஸில் ஸ்லீவ் வந்து மேலே வரும். இப்போ நம்ம ஸ்லீவ் ரவுண்டு வந்து எடுத்துக்கணும்ல, அதே மாதிரி ப்ளவுஸ்லேயும் நீங்கள் என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடு பீஸ் தான் எடுத்துக்கணும் ஸ்லீவு. அந்த ஸ்லீவை வச்சுட்டு நீங்கள் ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்தது இந்த ஆம் ஹோல் ரவுண்டு, ஆம் ஹோல் ரவுண்டுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸை நேர் பண்ணிக்கிங்க. ஸ்லீவில் சுருக்க இருந்தால் பரவாயில்ல. இப்போ இந்த ஆம் ஹோல் டாட் இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹூப்பட்டி சைடு. இப்போ அந்த பீஸ் தானே நம்ம வைக்க போகிறோம். அதனால் இதில் ப்ளவுஸில் இருக்கிற பேக் சைடை கரெக்டாக இந்த ஷோல்டர்லேருந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டாக அந்த வளைவுனே நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த சிசர் கட் வர இடம், உங்களுக்கு சிசர் கட் தெரியுதா என்னென்னு எனக்கு தெரியல, நான் மறுபடியும் மார்க் பண்ணி காமிக்கிறேன். சிசர் கட் வர்ற நேரம் எனக்கு கரெக்டாக ஆம் ஹோல் ரவுண்டு வந்து மேட்ச் ஆயிருக்கு. அளவு க்ளோஸ் இருந்தால் இந்த மாதிரியும் வச்சு செக் பண்ணிக்கிங்க. அப்படியும் இல்லை அப்படின்னா
டேப் வச்சு உங்கள் நீங்கள் அளவு ப்ளவுஸ் எடுத்துருப்பீங்களா, அந்த அளவை இந்த மாதிரி டேப் வச்சும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் மார்க் பண்ணிட்டோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இடுப்பு சுற்றளவு எனக்கு கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது, அதை அலைஞ்சிருச்சு நம்ம மறுபடியும் மார்க் பண்ணி காமிக்கிறேன். இங்கே கீழே இருக்குது. இப்போ இதை சைடு தையல் எனக்கு நேராக போட வரல, சைடு தையல் நீங்கள் கரெக்டாக போடல அப்படின்னா நீங்கள் ப்ளவுஸ் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே அளவு ப்ளவுஸை வச்சு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த சைடு தையல் உங்களால் கரெக்டாக போட முடியல அப்படின்னா ப்ளவுஸ் போட்டோன்னா என்னாகும், இந்த இடம் இது ரெண்டுமே உங்களால் இப்படி டைட்டாக இப்படி இழுத்து பூட்டும்போது என்னாகும், உங்களுக்கு ரொம்ப டைட் பண்ணி இந்த இடம் வந்து ரொம்ப சின்னதாக வந்து காமிக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சைடு தையலை நீங்கள் போடக்கூடிய தையல் நார்மலாக இந்த இடத்துல இல்லாமல் இதை விட முன்பக்கம் தள்ளி இருந்ததுன்னா உங்களுக்கு ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா கப்பு வந்து சின்னதாகவும் ரொம்ப அமுத்திட்டு டைட் பண்ணும். அதுக்கு மெயின் காரணம் வந்து பார்த்திங்கன்னா சைடு தையல் நீங்கள் இந்த சைடு ஒரு அரை இன்ச் வந்து முன்னே இழுத்து போடுறது தான் அதுக்கு காரணமாக இருக்கும். அதனால் நீங்கள் எங்கே மார்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த மார்க்கிங்கை நேர் பண்ணி தையல் போடுங்க. இப்போ வந்து பாருங்கள் நான் ஆம்பல் ரவுண்டும் ஸ்லீவ் ரவுண்டு இதுக்கு ஒரு மார்க் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேலே ஆம்பல் ரவுண்டும் கீழே வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு சுற்றளவு இதுக்கு ஒரு மார்க் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், அப்படியே பொறுமையாக தையல் போடுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேக் ஸ்டிச் போடுங்க. நீங்கள் ஏற்கனவே தையல் போட்டிருக்க நீர் இப்போ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக ப்ளஸ் மாதிரி ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகுது, அதை மறுபடியும் கரெக்டாக அப்படியே வச்சுக்கிறேன். இது ரொம்ப முக்கியம், அதை மறந்துடாதீங்க. ரெண்டு ப்ளஸ் அப்படின்றது கரெக்டாக நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாயிண்ட் வித்தியாசம் வந்தால் பரவாயில்ல, அதிகமாக வந்து வித்தியாசம் வரக்கூடாது. நான் நேரில் உள்பக்கம் நிறுத்திட்டேன். இப்போ இதை நேர் பண்ணணும். நேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் எனக்கு பட்டியில் ரெண்டு சைடு மார்க்கிங் இருக்குது. இப்போ கீழே மார்க்கிங் இருக்குல்ல, இதை கரெக்டாக அந்த பட்டி நேர் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பீஸ் இந்த மாதிரி லைட்டாக இப்படி நீங்கள் எடுக்கும்போது நேராக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், அது நேர் அப்படியே தையல் போடுங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நமக்கு கரெக்டாக இங்கே ப்ளஸ் மாதிரி கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும். நான் தைக்கும் போதுமே ஒரு சில டைம் இது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து மாறலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் ரொம்ப மாறக்கூடாது, நமக்கு மேக்ஸிமம் வந்து மாறாது. ஒரு சில ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து மாறும், அதுவும் நம்ம அது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கரெக்டாக அப்படி வச்சுருப்போம், தையல் போடும்போது லைட்டாக ஸ்லிப் ஆகிறது, அது மாதிரி இருந்தால் பரவாயில்ல. அதிகமாக ஒரு அரை இன்ச் வித்தியாசம் வருது, ஒரு கால் இன்ச் வித்தியாசம் வருது அப்படின்னா அது நீங்கள் இது கரெக்டாக பண்ணலைன்னு தான் அர்த்தம். இப்போ உங்களுக்கு சைடு தையல் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிருக்கு. இதையும் அதே மாதிரி தான் வந்து தையல் போடணும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுவுமே நீங்கள் ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு அது வந்து எடுத்துக்கோங்க. வெஸ்ட்டு இதில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஆம் ஹோல் ரவுண்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்கிறது. இப்போ நான் ப்ளவுஸை வச்சே தான் உங்களுக்கு அப்படியே மார்க் பண்ணி காமிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் பண்ண முடியும், ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொன்றையும் ட்ரை பண்ணால் தான் ஈஸியாக வந்து உங்களாலையும் கற்றுக்க முடியும். இப்போ இந்த வளைவு எப்படி இருக்கோ அந்த நேர் அப்படியே இதை வச்சு செக் பண்ணி பார்த்தா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சிசர் கட் வந்து இங்கே வருது. இதை நல்லா கரெக்டாக மடித்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக சிசர் கட் நேர் எனக்கு வருது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எனக்கு சிசர் கட் இருக்குது, நான் அதை மார்க் பண்ணி காமிக்கிறேன். கரெக்டாக அந்த நேர் எனக்கு மேட்ச் ஆகிருக்கு. ஓகே, இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த நேர் இருக்குது, லைட்டாக இருக்குது, நான் டார்க்காக மார்க் பண்ணி காமிக்கிறேன். இப்போ எல்லா அளவும் கரெக்டாக இருக்குது. மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ ஸ்லீவ் வரும்போது லைட்டாக ஒரு பெண்டு வரும், ஒரு சிலருக்கு வரும், ஒரு சிலருக்கு வந்து வராது. ஆனால் லைட்டாக அங்கே ஒரு வி ஷேப் மாதிரி அது யாருக்காக இருந்தாலும் வரும். இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டையும் கரெக்டாக வச்சுக்கோங்க. லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியாக தைக்கிறது அப்படின்றது ஒவ்வொரு கிளாஸ்லேயும் வந்து பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.